ஜாக்கி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி வித் வாய்ஸ் ஓவர் சைனிங் இன். இது பிக் பாஸ் சீசன் 5 தமிழ். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது அபிநய். அவருடைய பிளஸ் மைனஸ் இந்த விஷயம் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். மற்றும் அபிநயனே சொல்லலாம், மற்றும் அபிநயன் கூட சொல்லலாம். அதாவது அவரால் வந்து பாதகமும் இல்லை சாதகமும் இல்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாடில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்று, ஒரு சிலரால் தான் அப்படி வந்து இருக்க முடியும். பெண்களை பார்த்துக்கிறதுன்னு ஒரு கலை ஆக்சுவலி. அது அது எல்லாராலையும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஈகோ தலை தூக்கிட்டு வச்சுக்காங்களேன். காஃபி பவுடர்லேருந்து மறைய வச்சு அந்த எல்லாருக்கும் வந்து அந்த காஃபியை போட்டு கொடுத்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறது வந்து அவர்கிட்ட நிறைய இடங்களில் அதை நம்ம பார்த்துருக்கோம். பட் அதை செய்கிறதுக்கு தான் அவர் வந்திருக்காரா அப்படின்றது மில்லியன் டாலர் கேள்வின்னு வச்சுக்காங்களேன். அது ஒரு விஷயம் இருக்குது. பட் ஆனால் அவர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா, யாரையும் நேரடியாக எதிர்க்க மாட்டார். யாருக்கிட்ட அதிகாரம் இருக்கோ அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு அவங்க எதிர்ப்பார். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இப்போ உதாரணத்துக்கு ஆளுமை வந்து இவர்கிட்ட இருக்கு, நெருப்புக்கிட்ட இருக்குன்னா அவரோட சேர்ந்துக்கிட்டு அவர் எல்லாத்தையும் காலி பண்ணுவார். நெருப்பு வந்து பச்சை மிளகா சாப்பிட வைக்கிறது, பூண்டு சாப்பிட வைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களை இவர் என்கரேஜ் பண்ணி கரெக்டாக ஆள் காட்டி மாதிரி ஆன விஷயங்களை அபிநய் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்றதையும் இங்கே நம்ம சொல்லலாம். அதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அவரோடது என்ன அப்படின்னா, அவர் வந்த பேக்ரவுண்ட், இவர்கிட்ட எதிர்பார்ப்புகள் நிறையவே இருந்தது. இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு எதிர்பார்ப்புகள் அவர்கிட்ட இருந்தது. வெளியில இருந்து பார்க்கும்போது நமக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா, அபிநய் வந்து இவ்வளோ ஒரு ஒரு பெரிய இதுலேருந்து வரும்பொழுது பியர் ப்ரெஷர் அப்படிங்கிறத விட ஒரு ஃபேமிலியில் ரெண்டு பேருமே லெஜெண்ட்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய இடங்கள்ல வந்து அபிநய் சாதாரணமாக அபிநயாவே பார்க்கப்பட்டு அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்றது வந்து ஒரு ஒரு பெரிய என்ன இருந்தாலும் நீங்க வந்து அது ஒரு படத்துல நடிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் நீங்க பல தளங்களுக்கு நீங்க பயணிக்கணும் அப்படின்னும் போது உடஞ்சு பேசணும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நல்லதோ கெட்டதோ 10 நாள் இருக்குமோ 20 நாள் இருக்குமோ ஒரு 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 ட்ரமண்டஸான ஒரு விஷயத்த நீங்க பண்ணிட்டு கிளம்பிருக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு அண்ணாச்சி 20 நாள் இருந்தா இல்லையா, அண்ணாச்சி நிறைய பதிவுகளை பண்ணாரு. இவர் என்ன, நான் ஒரே இடத்துல இவர் சொல்லுவாரு, எனக்கு இதுவரை நான் நின்று பேசுனதே இல்லை மேடையில் அப்படின்னு. அதான் இப்போ சொல்லுவாங்க. இது வந்து நீங்க உங்களுடைய ஜாபுக்கும் சரி, நீங்க உங்களுடைய கனவுகளுக்கும் சரியான ஒரு விஷயமே இல்லை. நீங்க வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியலா ஒரு படம் பண்ணி வந்திருக்கீங்க. இன்னும் அடுத்தடுத்து குணச்சித்திர வேடங்களுக்கு போகும்பொழுது நீங்க அதை மிக சரியாகவே வந்து போல்டா பேசியிருக்கலாம். நிறைய இடங்கள்ல வந்து அவர் வந்து ஒரு என்ன சொல்றது, எதிர்ப்புகளே தெரிவிக்காத ஒரு என்ன சொல்றது, எந்த இடத்துலயும் யாரையும் காயப்படுத்த கூடாதுன்றதுக்காக அது ரொம்ப ரொம்ப சட்டிலாவே அவர் வந்து விளையாட ஆரம்பிச்சாரு. இல்ல, இன்னொரு விஷயம், நீங்க சொன்ன மாதிரி அவர் வீட்டுல இருக்கிற பெண்களை கவனிச்சுக்கிறதுக்கும் வீட்டுல இருக்கிறவங்களை கவனிச்சுக்கிறதுக்குமே அவருக்கு நேரம் கரெக்டா இருக்கு. அப்படிதான் சொல்லணும். ஆமா, அதாவது ஒரு ஒரு பிரியங்காவா இருக்கட்டும், ஸ்ருதியா இருக்கட்டும், எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா அபிநயை நாங்க ஒரு ஃபாதர்லி ஃபிகர் மாதிரி பாக்குறேன், ரொம்ப நாளா பாத்துக்கிட்டாரு, என்ன வந்து தத்தெடுத்துக்கங்களேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஸ்ருதி பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எந்த இடத்துல அபிநய் வந்து நிறைய ஜெயிச்சார்னா இதுதான், எல்லாரையுமே பாத்துக்கிற விஷயத்துலவோ இப்படி பாத்துக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாமே பேம்பர்டா வளர்ந்த போறோம். ஏன்னா முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா அன்புன்ற ஒரு விஷயத்த அர்ச்சனை எடுத்து வந்து பண்ணாங்க. இதே மாதிரி சாப்பாடு எடுத்து போய் கொடுக்கறது போறதா, அதான் வந்து ஆரி வந்து கேள்வி கேட்டாரு. இந்த மாதிரி நீ போய் கொடுத்துக்கிட்டே இருந்தனா உங்களை வந்து நல்லவங்க தான் கொண்டாடுவாங்க, உங்க தவறுகள் வந்து சொல்ல போறது இல்லை யாருமே. சோ இதே விஷயத்த அந்த வீட்டுல ரெண்டு பேர் பண்ணாங்க, ஒன்னு தாமரை பண்ணாங்க, இன்னொன்னு வந்து அபிநயம் பண்ணாரு வச்சுக்காங்களா. ஸோ அபிநய் வந்து இந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவர் வந்து கவர்ந்தார். அதில் கொஞ்சம் ஓவர்டோவாக போனது பாவனி மட்டும்தான் ஆக்சுவலி. அதே நேரத்தில் அவர் மேலே வைக்கக்கூடிய விமர்சனங்களை அவரால் ஏற்றுக்கவே முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ராஜு வந்து ஒரு விஷயம் சொல்கிறான், ராஜு வந்து யாரும் ரசிக்கப்படுதுன்றதே அவர் பிடிக்காது. கரெக்ட், ராஜு வந்து எல்லா பெண்களாலும் ரசிக்கப்படுறாரு போகிறாரு, அவர் மேலே எந்த அக்யூசேஷனும் வைக்க மாட்டாங்கன்றதே அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. இதுல எங்க அவர் பயந்துருவார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலேயே வந்து அவர் வந்து நல்ல போல்டா தான் இருப்பாரு. இந்த பலூன் டாஸ்க்லயே ஃபர்ஸ்டே அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுல ரூல்ஸ் மீறினதுன்னு பாத்தீங்கன்னா அவரும் வருணும், அதாவது இவர் ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்பாரு, அப்புறம் தான் வருண் கூட அதுல ஜாயின் பண்ணுவாருன்னு. வருணோட இவர் வந்து கை கோத்து இருந்தாருன்னா கூட ரெண்டு பேரும் வந்து வேற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளே பண்ணி இருந்திருக்கலாம். பட் அவர் அதை செய்யல. இவர் வந்து என்னன்னா, அந்த இடத்துல ரூல்ஸ் மீறாரு அப்படின்னு பொழுதே அண்ணாச்சி வந்து சொல்வாரு, இது தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசுறப்ப ப்ரொஜெக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் தன்னை பத்தி வெளியில அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்துல அப்படியே அமைங்கி போனவர் தான் அபிநயன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பிறகு கமல் சார் வந்து ரெண்டு பேரையும் கூப்பிட்டு சின்ன பொண்ணு அவங்க போறப்ப வந்து ஒரு 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 இதுவாவே சொல்லிடுவாரு, ரெண்டு பேரையும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, அதுவும் பெரிய பின்புலத்துல வந்துருக்கீங்க, இந்த மாதிரி உட்கார்ந்தா என்ன வருது அப்படின்றப்பதான் நிஜமாலுமே ரெண்டு பேருமே அவங்க நல்லா விளையாட ஆரம்பிப்பாங்க. அவர் வெளியே தெரிஞ்சுக்கிற அளவுக்கான விஷயங்களை அதை பண்ணுவாங்க. அதேதான். ஆனா அந்த இடத்துல கூட வருண் வந்து அவரோட இண்டிவிஜுவாலிட்டியை நிறைய வந்து இண்டிவிஜுவாலிட்டிங்கிறத விட நிறைய இடங்கள்ல அவர் கத்தி பேசவர்தா இருக்கட்டும், சண்டை போட்டதா இருக்கட்டும், அந்த ஆளுமை நெருப்பியே அவர் நிறைய எதிர்த்தார். ஆளுமை அதாவது ராஜ் எதிர்க்கல போலன்னா அவருடைய சுபாவமே அப்படிதான். ஆனா நீங்க என்னன்னா, கத்தி பேசுற இடத்துல கத்தி பேசிட்டு நிறைய இடத்துல அடங்கியே போயிட்டீங்க. அதேதான். உதாரணத்துக்கு இப்போ நெருப்பு வந்து இப்போ வருண் வந்து கத்தனார் இல்லையா, அந்த மாதிரி கூட இவர் வந்து கத்தலை. தாமரை வந்து கை நீட்டி பயங்கர பேசுவாங்க. இப்போ இதே தாமரை வந்து ஒன்றும் இல்லை, பாலாஜி முருகதாஸ் கிட்ட இப்போ கை ஃபர்ஸ்ட் எடுத்துமே முதல் வார்த்தை கை நீட்டது போதில்லை. அவ்வளோதான்.
அதாவது எதிராளி எங்க சொன்னா படார்னு உட்கார வைக்க முடியுமா, அந்த வித்தை வந்து பாலாஜி தெரியும். ஆக்சுவலி கை நீட்டி பேசுறேன் போதே டக்குனு வந்து என்ன நம்ம தப்பா பேசிட்டோமோ தப்பா வந்துட்டோமோன்ற மாதிரி குழப்பி அடிக்கிறதுல ஒரு ஆள்னு வச்சுக்காங்களேன், அவ்வளவு கத்துவாங்க. அதாவது அப்படியே தாமரை கிட்ட இதாகி திரும்ப விட்டு போய் மன்னிப்பு பெறுவார். ஆக்சுவலி அதன் பிறகு அவருடைய இறங்கு முகம் அப்படின்ற மாதிரி அபிநயத்து எங்க வர ஆரம்பிச்சது, என்னதான் அவர் பாத்துக்கிட்டாலும் போனாலும் இவங்களுடைய விஷயத்துல வர ஆரம்பிச்சது. பாவனியோடைய விஷயத்துல மாத்தி பேசினாரு அப்படிங்கிறப்ப அவர் போல்டாவே சொல்லல, போல்டா சொல்லலங்கிறத விட எங்க அபிநயம் இன்னும் பிடிக்காம போயிடுச்சு அப்படின்னா, ஒரு ஒரு பெண் வந்து தன் அவரை கை நீட்டி சொல்லுவாங்க, நீங்க வருண் கிட்ட பேசினா உனக்கு என்ன பிடிக்கிறது இல்லை அப்படின்வாங்க. அதன் பிறகு வந்து எனக்கு ஒரு டவுட் இருக்கு உன் மேல, நீ வந்து என்கிட்ட வந்து சாதாரணமா பழகல அப்படின்னு அவங்க ஃபர்ஸ்டே சொன்னதுக்கு அப்புறமும் டெய்லி அவங்க கிட்ட போய் 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 அவர் நின்னது வெளியவே தெரிய ஆரம்பிச்சு. முக்கியமா வந்து இஞ்சி இடிக்கிறதுல இருந்து அதுவும் வந்து அமீர் வந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்க மாற ஆரம்பிக்கும் போது அவருடைய அந்த பொசிஷன் தெரிய ஆரம்பிச்சது. ரொம்ப மூடாஃபையா உட்காந்துருந்தாரு. ஆக்சுவலி இன்னொன்னு நாம அன்னைக்கே சொன்னதுதான், இந்த மாதிரி யாராவது ஒரு அக்யூசேஷன் வைக்கும்போது அவங்க பக்கம் மூஞ்சிலே முழிக்காம எட்டனு நின்று நிக்கிறது தான் வந்து ஒரு கெத்து. அந்த கெத்தை அவர் ஃபாலோ பண்ணியிருந்தா கூட அவர் மேல பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது. அதுவும் அமீர் வந்ததுக்கு அப்புறம் வந்து அது லிட்டரலி நல்லாவே தெரிஞ்சது. அதாவது அது எப்படி ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, பிரிஞ்சு பேசாதீங்கன்றப்ப அழகா லெவலுக்கே அவர் போயிட்டார் அவர். ஆக்சுவலி அதாவது உண்மையிலே அந்த வீடு வந்து அப்படிப்பட்ட ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்களேன், தாமரை கமெண்ட் பண்ணுவாங்க 24 மணி நேரத்துல 23 மணி நேரம் அங்கதான் இருக்காரு. ஆனா உலக பேரழிகாது நம்ம கிட்ட வந்து உட்காந்து பேசினா என்னன்ற மாதிரி அந்த கமெண்ட் அவங்க பேசுவாங்கன்னு அப்பதான் அக்ஷரம் கூட சொல்லுவாங்க, அக்கா மனசை கூட நினைச்சுக்க இது மாதிரி வெளிப்படையெல்லாம் அந்த மாதிரி பேசாதான் அவங்க சொல்லுவாங்க. அது என்ன அப்பதான் நமக்கு தெரியும், ஓ 24 மணி நேரத்துல வந்து ஒரு மணி நேரம் தவிர மொத்தம் எல்லாமே அங்க பேசுறது போறது நிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம். அதே நேரத்துல வந்து பாவடி ஒன்றும் அந்த அளவுக்கு வந்து அவங்க அப்படியே ரொம்ப ரொம்ப சரியான ஆளுன்றது இந்த இடத்துல நம்ம சொல்ல முடியாது. ஆனா அவங்க சொல்ற அளவுக்கு வச்சுக்கிட்டாருன்றதையும் இங்க நம்ம குறிப்பிட்டு சொல்லணும். அவங்க 1000 சொன்னாலும் நீங்க அதற்கு வந்து வலுவான காரணத்தை நீங்க முன்னிறுத்தணும், இல்ல அந்த இடத்துல நவுந்துடணும். கடைசி வரையும் நான் வந்து என் அன்பை நான் வந்து யார் நிராகரித்தாலும் காமிச்சிக்கிட்டே இருக்கிறது வந்து அன்பு காமிக்கிறது இல்லை, அது அடிமைத்தனத்துடைய வெளிப்பாடு. ஆக்சுவலி ஒருத்தவங்க நிராகரிக்கிறாங்கன்னா அதை தூக்கி போட்டு போகிறது தான் வந்து நம்ம அங்கே வந்து நிற்கக்கூடிய ஒரு விஷயம். நான் என் அன்பு வந்து சிறந்தது. இப்போ எனக்கு வந்து அது மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குது. என்னை வந்து நிறைய அது மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு நகர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் ஒரே ஒரு விஷயம் தான் செய்வேன், அது கருத்து அவங்களாம் என் அன்பு அப்படியே தான் இருக்கும். ஆனால் அவங்க பக்கம் திரும்பணும் கிடையாது, அப்படியே தூக்கி கொத்தா தூக்கி கட்ட எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருப்பேன் நான். ஆனால் அந்த அன்பு இப்போ எனக்கு ஏதாவது என்கிட்ட ஏதாவது பேசுகிறான்னு வச்சுன்னா அவங்களுக்கு தான் வாதாடுவேன், அவன் தான் போயிட்டாளேடா அவன் தான் போயிட்டானேடா ஏன்னா திரும்ப பேசுகிறேன் அப்படின்னும் போது அன்னைக்கு பார்க்க நான் அந்த அன்பு நிஜம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. கரெக்ட். அது அந்த இடத்துல நிஜம் சூழல் காரணமாகவோ இல்லை ஒரு இடத்துல ஒரு இடத்துல ஒரு பிரிவு வரும் இல்லையா, அதை அவங்க செய்யும் பொழுது ஓ அப்படின்னு அழகா தூக்கி எட்ட வச்சுட்டு போயிட்டே இருக்கிற ஒரு ஆள் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து நம்ம வந்து செய்ய வேண்டிய கரெக்ட் விஷயம், இதுதான் நீங்க எல்லாருமே செய்யணும். அப்ப இவங்க நிறைய இடத்துல வந்து யாரையாவது ஒரு ஃப்ரெண்டு அவங்ககிட்ட நான் இது நினைட்டாலும் கூட நான் திரும்ப அவனுக்காக அவன் வந்து பறிஞ்சு பேசுவேன். அப்ப சொல்லு அப்ப அன்னைக்கு பழகினது அன்னைக்கு ஒரு சந்தோஷமான தினங்களுக்கு எல்லாமே அவன் ஒரு காரணம் இல்லை, அவன் ஒரு காரணம் இல்லை கண்டிப்பா. அதனால என்னால கேட்டுக்கொடு முடியாது. ஆனா நான் வந்து அவங்க கிட்ட பேசுறதோ இல்ல பழகிறதோ இல்ல எதுவுமே கிடையாது, அப்படியே தூக்கி போட்டது தூக்கி போட்டது தான். அதை ஒரு நாள் நான் திரும்ப செஞ்சதே கிடையாதுன்னு வச்சுக்காங்களேன். சோ அதுதான் அதுல இன்னொரு ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா அவரோட பெரிய பிளஸ் பாயிண்ட் நல்ல ஞாபக சக்தி, நல்ல கேம் ஸ்கில்ஸ். அவர் எந்த இடத்துல வந்து உண்மையை சொல்லணும்னா திருப்பி இதையும் பிக் பாஸ் டீமா தான் சொல்லுவேன். அதாவது எல்லா டாஸ்க்குமே கஷ்டமா இருக்கும், ஞாபகம் வச்சுக்கிற டாஸ்க் இல்ல யார் ஜெயிக்கிறீங்க இந்த மாதிரியான ஒரு டாஸ்கை கரெக்டா கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. அவரை அவர் நாமினேட் ஆகிற வாரம் பாத்தீங்க அப்படின்னா நாமினேஷன்ல தப்பிக்கிறதுக்காக ஒரு கேம் ஒண்ணு வைப்பாங்க, ஒரு 8 கேம் தொடர்ந்து வைப்பாங்க. அதுல ராஜுலாம் வந்து ரெண்டாவதுலயே அந்த முட்டையை சாப்பிட்டுட்டு ஓடி போய் மணி அடிச்சுட்டு வரணும் அப்படின்றப்ப ராஜுவால முட்டை சாப்பிட முடியாது, விட்டுருவாரு. பட் இவர் வந்து வந்து பண்ணிடுவாரு, தாமரை வந்துருவாங்க. அதன் பிறகு வந்து தாமரைக்கும் இவருக்குமான விஷயங்கள் வரும்பொழுதும் இவர் தான் ஜெயிப்பாரு. அங்க ஞாபகம் வச்சு நீங்க சொல்லணும் அப்படிங்கிறப்ப கரெக்டா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு சொல்லுவாரு. அந்த மாதிரி ஒரு ஒரு கேம்ல வந்து ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருப்பாரு அவரு.
பட் அந்த இடத்துலயும் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லக்குங்கிற ஒரு கேம் அந்த இடத்துல எடுத்துட்டு வருவாங்க. யாருக்கு லக் இருக்கோ அவங்க இருப்பாங்கன்னும் போது இவருக்கு வந்து அந்த ரெண்டு ஜோக்கர் வராம தாமரைக்கு வந்த உடனே அவர் வந்து அந்த இடத்துல தோத்துருவார். அந்த இடத்துல தாமரை வந்து ஜெயிப்பாங்க. ஆனா இதே விஷயம் வந்து அதான் அந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து ஒரு கேமே மாறுன்றப்ப கண்டிப்பா அந்த இடத்துல தாமரை இருந்திருந்தாங்கன்னா தாமரை போயிருந்திருப்பாங்க. 70 நாள் 78 நாள்ல தாமரை வந்து கிளம்பி இருந்திருப்பாங்க. ஏன்னா இருக்கிறதுல இவருக்கும் தாமரைக்கும் தான் கம்மி ஓட்டு. தாமரை வந்து இப்ப இந்த நாமினேஷன்ல இல்லாததுனால தாமரை தப்பிச்சிருவாங்க. அபிநய் வந்து மாட்டிக்குவாருன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு விஷயம். அதே மாதிரி அவருக்கான அந்த அந்த ஒரு ஒரு பிளே ஸ்கில்ஸ வந்து அவர் வெளியே காட்டிக்காம அன்புங்கிற ஒரு போர்வையில நான் எல்லாரையும் பாத்துக்கிறேங்கிற போர்வையில வந்து மறைஞ்சு நின்று பண்ணிட்டு இருந்தது வந்து பெரிய ஒரு ஒரு மைனஸ். உண்மையிலே வந்து யாரு மூலமாவது தான் அவர் வந்து சண்டையை போடுவார். அவருக்கு தனியா விஷயங்கள் பண்ண மாட்டார். பயம் நேரா போய் அவங்ககிட்ட மன்னிப்பே கேட்டுவாரு. உண்மையிலே தாமராணிக்கு வந்து அந்த கொடித்தாஸ்ல வந்து கத்தும் போது கூட வந்து அவர் வந்து அவரு பக்கம் நியாயம் இருக்கும். அவங்க பயங்கரமாக கத்திருப்பாங்க. அந்த கத்திருக்கும் போது அந்த விஷயத்த போய் திரும்ப போய் ஒரு போய் மன்னிப்பு கேப்பாரு. அது அது தேவையில்லாதது. அந்த மாதிரி விஷயங்கள்லே தான் வந்து அவர் வந்து மைனஸ் ஆக போனாருன்றதான். மற்றபடி வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிருக்க வேண்டியவர். ஒரு சில இடங்கள்ல விமர்சனங்களை வந்து அவர் வந்து டக்குனு ஏத்துக்க முடியாம விட்டதுனால வந்து அவர் நிறைய அண்ணாச்சி அட்வைஸ் பண்ணுவாரு. எல்லாத்த விட இவர் அட்வைஸ் பண்ணுவாரு. புதுசா வந்த அமீர் இல்ல சார், இன்னொரு ஒருத்தர் சஞ்சீவ் அட்வைஸ் பண்ணுவார். சஞ்சீவ் சொல்லுவாரு, அதாவது நீ வந்து தெரியாம போய்கிட்டு இருக்க, நீ இப்படி பண்ணாத, நீ இப்படி பண்ணினா தெரியாம போயிடுவ அப்படின்னும் பொழுது கூட அவர் என்ன சொல்லுவாருன்னா, என்னோட ஸ்ட்ராட்டஜிக்கலான ஆட்டமே நான் வந்து இப்படிதான், என்னால இப்படிதான் இருக்க முடியும், இப்படிதான் அன்பு கொடுத்துதான் என்னால இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் திரும்பியும் பேசுவார்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு கட்டத்திலேயாவது இப்ப கரெக்டா சொன்ன மாதிரி அந்த ஃபீட்பேக் நமக்கு கரெக்டா இருக்கு அப்படின்ற பொழுது அதை வந்து அப்படியே எடுத்துக்கணும். அவர் நம்ம ஒரு விமர்சனங்கள்ல நீங்க நிறைய பாத்தீங்கன்னா, நாம ஒரு தவறு நம்ம வந்து ஒருத்தவங்க வந்து கார்னர் பண்ணி சொல்லுவோம், இவங்க தவறு பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்ட்டு. அந்த தவறு கடைசி வரையும் தவறு தான். அவங்க அதில் வந்து அவங்க வந்து அதில் தப்பிக்கவே முடியாது. ஆனால் ஒருவேளை நம்ம எடுத்த முயற்சிகள் வந்து நம்ம ஏதாவது ஒருவேளை நம்ம வந்து தவற கணிச்சிட்டோமோ அப்படின்னும் போது அதுலேருந்து பின்வாங்கி நாங்கள் வந்து ஒத்துக்கணுதில்ல. என்றைக்குமே நாங்கள் வந்து அதை நாங்கள் என்ன சொல்கிறது, அதுக்கு நாங்கள் வருத்தப்பட்டதே கிடையாது. அந்த பின்வாங்கி ஆமாம் இப்படி தான் அப்படின்னு. ஆனால் இத்தனை சீசனில் நாங்கள் கணித்தவர்கள் இதுவரை சோடை போனதே இல்லை. அது உண்மை அதுதான். இப்போ இப்போ உங்கள் ராஜு வந்து நிறைய பேர் எதிர்த்தாங்கன்னு வச்சுக்காங்களேன். ராஜு ராஜு எதிர்த்தது மட்டும் கிடையாது, அவர் அவர் வந்து என்னென்னலாம் விஷயங்கள் பண்ணார் அப்படின்றத தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்து கூட அவர் ஜெயிச்சார். உண்மை நம்மளது வந்து அன்னிலேருந்து இன்னைய வரலையும் தாமரை இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லி ஒரு கட்டத்தில், அதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து கரெக்டாக வந்து மக்கள் வெளியே அனுப்புனாங்க. அது மட்டும் இல்லை, பிக்பாஸ் நிகழ்ச்சியில் அவங்கள வந்து பயங்கரமாக கலாச்சாரம் விட்டாங்க. அதே தான், அவங்களால கடைசி வரையும் சிரிக்கவே முடியல. அதுதான் உண்மை. என்ன தூக்கி வச்சு கொண்டாடுனீங்களோ அதுக்கு வந்து அங்கேயே அதுக்கான பதில் அங்கே கிடைச்சிச்சுன்னு வச்சுக்காங்களா. அதே விஷயம் தான் வந்து அபிநய்க்கும் வந்து மாறுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா கடைசியில் அவர் வந்து ஒன்றும் எழுத்து பேசலை, யாரை பின்னாடியோ வந்து பேசுகிறார். அதை நிரூபம் வந்து எல்லா இடத்துக்கும் நிரூபிக்கிட்டே இருந்தேன். அது நிரூபண்ண ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, எல்லா இடத்துலயும் போய் அபிநய் பேச மாட்டான். அபிநய்க்குன்னு வந்து ஒரு தன்னிச்சையான ஒரு ஒரு முடிவெடுக்க முடியாது. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எண்ணில இருந்தே எடுத்து நீ பேசுறாள். அதே தப்பதான் வந்து அதான் சொல்ல வர, நெருப்பம் அதை பண்ணுவாரு. நெருப்பம் வந்து அவருக்கும் தனியா சிந்திக்க முடியாது. ராஜு பேசி முடிச்சு, பிரியங்கலாம் பேசி முடிச்சு, இவரு வந்து அதே பேசுவார். இதுக்கு இவர் கூட இருந்துட்டு இதே விஷயத்த இவரும் பண்ணும்போது அதை கரெக்டா கண்டுபிடிச்சு அவர் வந்து சொன்னதுதான். அதுல வந்து நெருப்புடைய வெற்றின்னு வச்சுக்காங்க. அந்த இடத்துல இவர் கொஞ்சம் மைனஸ் அப்படின்னு. பட் எனிவே, கூடுமானவரை யாருக்கும் பெரிய சாதக பாதகங்களா இல்லாம அவர் பண்ணாலும் கூட தொடர்ந்து வந்து ஒருத்தவங்க வந்து வேணாம்னு சொன்னப்ப கூட வந்து அன்பை வெளிப்படுத்தும் சொன்னதும் அவருடைய மிகப்பெரிய மனசா நான் பாக்குறேன். அதற்கான அந்த அந்த நீங்க எங்க பாப்பீங்க அப்படின்னா, திரும்பி அவர் வீட்டுக்கு வருவார் பாருங்க. அந்த லாஸ்ட் ஃபினால எப்ப வர்றப்ப அவங்க பக்கமே அவர் திரும்பவே மாட்டார். அது அது எந்த அளவுக்கு இம்பாக்டா இருந்திருக்கு. ஏன்னா அந்த வீடு வெளியே போயிட்டு வந்தாலும் வெளியே போனாலும் உங்க அந்த மைண்டே வரும். அதுக்கு முன்னாடி இருந்த வரலையும் தான் நினைக்கிறதுலாம் சரி, நான் தான் கொண்டதே கோலம் நம்ம தான் இருப்பாங்க. ஏன்னா அவர் கடைசி நாள் போறப்ப கூட அட்வைஸ் அவங்கள்ட்ட வரும்போது அப்படியே தழுவி நிப்பார். நிப்பார் அப்படியே வந்து ஒரு மாதிரி அன்பு செலுத்தினே நீ இப்படி சொல்லிட்டே அப்படின்ற மாதிரி அவர் வந்து நிப்பார் வச்சாங்களா. நின்னு அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு தான் போவார். அவங்க அதே மாதிரி பாத்துக்கோ பாத்துக்கோ அப்படிங்கறத வந்து அவர் நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பார். அவளை பாத்துக்கோ அவளை பாத்துக்கோன்னு சொல்றப்ப நமக்கே வந்து ஒரு அயற்சியை கொடுக்கற மாதிரியான ஒரு விஷயம் ஆயிப்போச்சு. சோ அதுதான், இந்த உலகம் யார் இல்லாவிட்டாலும் இயங்கும். அபிநய் வந்து புரிஞ்சுக்காம போயிட்டார் அப்படிங்கறதும், அதற்கான கேள்விகளை வந்து அவர் நிறைய கேட்காம இருந்தார் அப்படிங்கிறது தான். அதை வந்து அவர் சொல்லும் பொழுது கூட சொல்லுவாரு, பிரியங்காவோட நான் இருந்தா கூட நான் இந்நேரம் அந்த இடத்துல இருந்திருப்பேங்கிறத ரொம்ப காலம் கழிஞ்சு அவர் தவறு. ஏன்னா அதே மாதிரி நான் வீட்டுக்கு வந்தபோது நான் ரொம்ப ரொம்ப பிடிச்சது பிரியங்கா தான். அவங்க வந்து ஒரு சிஸ்டர் ஃபீல் எனக்கு அப்படின்ன மாதிரி அக்ஷா கூட நல்ல ஒரு டேர்ம்ஸ் அண்ட் சொல்லலாம். அதே மாதிரி காப்பி தூள்கள்லாம் மறைச்சு வச்சு எல்லாரும் காப்பீட்டு கொடுக்குற ஒரு விஷயத்தை பண்ணுவார். இல்ல அவரு ப்ரொவிஷனிங் ஆனா வந்து அதை பண்ணாலும் கூட
ப்ரொவிஷனிங் வந்து ரொம்ப கரெக்டா பண்ணாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாருமே அந்த வீட்டுல கேப்டன் ஆனக்கிறப்ப ப்ரொவிஷனிங் வந்து அவர்கிட்ட தான் கொடுப்பாங்க. அவர் கரெக்டா பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், இன்னொரு விஷயம் அவர் வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா தன்னை அண்ணாச்சியோட ஈக்குவலண்டா நினைச்சுப்பாரு. அண்ணாச்சி அளவுக்கு ஈக்குவலண்டா இந்த வயசுலயே இந்த வீட்லயே வயசுல மூத்தவன் நான் தான் அப்படின்வாரு. ஆனா அந்த அனுபவங்கள் வந்து அவங்க அங்க இல்ல அப்படின்றது ஏன்னா அது வந்து ஆர்டர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு எபிசோட்ல சந்திக்கிறோம். ஒரு நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஆஃப் சைனிங் ஆஃப்.